போக்சோ சட்ட வழக்குகளில் சமரசத்தில் ஈடுபடும் குழந்தைகளின் பெற்றோர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற தடுப்பு பிரிவு துணை ஆணையர் ஜெயலட்சுமி தெரிவித்தார். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை நடந்து அதை தெரிந்தே மறைத்தாலும் அவர்கள் பெற்றோராய் இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நல்ல பிஹேவியர் இல்லாதவன் அந்த மாதிரி சின்ன குழந்தைய பண்ணுவான், திருப்பி ஒரு இதை பண்ணிடக்கூடாதுன்றக்காக தான் இவ்வளோ முயற்சிகள் நாங்கள் எடுக்கிறோம் வந்துச்சு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, ஆதி காலத்துலேருந்தே அன்ரிப்போர்ட்டட் கேசஸ் தான் அதிகம். சைல்டு அபியூஸை சொல்கிறதுக்கு வெட்கப்பட்டுட்டு சொல்லலாமா வேணாமா, இல்லை அவங்க அம்மா யோசிப்பாங்க, குழந்தை யோசிக்கும், பேரண்ட்ஸ் யோசிப்பாங்க. பட் இப்போ வந்து ரிப்போர்ட் பண்ணுறது, தைரியமாக ரிப்போர்ட் பண்ணுறது ஒரு பாசிட்டிவ் இஷ்யூவாக தான் நான் நினைக்கிறேன். அப்போ கட்டாயமாக முன் வர்றாங்க, முன்னாடி மாதிரி இல்லை போயிட்டு போகுது அப்படின்லாம் நினைக்கல. இல்லை அவனுக்கு டைம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துருச்சு, அதையும் நான் அப்ரிஷியேட் பண்ணேன்.